हाय फ्रेंड्स, वेलकम टू जेएसके समायल। इन्हीं की नमः मशरूम बच्चे और ग्रेवी से ये पोरों ये दे अभी से दन पाकलाम वांगा। फर्स्ट वंदे और पैकेट मशरूम वंदे नल्ला कई वॉश पने टे इन्हारी नाला कट पने उच्चर का अदल वंदे आर स्पून अलग का मंचे तुल और आर स्पून अलग के गरम मसाला रेड चिली पाउडर वंदे और स्पून अद कोड़े वंदे तेवन अलग का उप कॉर्नफ्लावर माव वंदे रेड स्पून அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அரை எலுமிச்சைப்பழத்தை வந்து லைட்டாக புழிஞ்சு விட்டுக்கலாம். இதை சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த மசாலா ஒட்டுறதுக்கு கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து தெளிச்சுக்கலாம். கொஞ்சமாக தெளித்து எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் வந்து இப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து இந்த மஷ்ரூம் பொரிக்கிறதுக்கு அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம மஷ்ரூம் வந்து அப்படியே பொரிச்சுக்கலாம். மஷ்ரூம் நல்லா வந்து கொஞ்சம் ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வந்து அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மஷ்ரூம் கிரேவிக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று, ஒரு தக்காளி, கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மஷ்ரூம் வந்து நல்லா கோல்டன் கலர் வந்துச்சு. இப்போ வந்து இதை நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மஷ்ரூம் நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த அதே பாத்திரத்திலே வந்து கடாயிலே வந்து நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு வெளியில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், அதே கடாயிலே வந்து நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வந்து மசிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி மசிற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு நம்ம வந்து இந்த வெங்காயம் தக்காளியை வந்து நல்லா மசிய வைக்கலாம். நம்ம பொரிச்சு வச்ச மஷ்ரூம் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம் தட்டில். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருக்கு, நல்லா மசிய வதங்கியிருக்கு. இப்போ வந்து இந்த மசாலா வந்து தட்டில் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சு நம்ம வந்து மிக்சியில் வந்து கொர கொரனை வந்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் வந்து நம்ம பொரித்து வச்ச ஏற்கனவே பொரித்து வச்ச மஷ்ரூம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மஷ்ரூம் கூடவே நம்ம வந்து அரைச்ச வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு அரைச்ச மசாலாவையும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு மசாலாவையும் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். இந்த ரெட் சில்லி பவுடர், இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மிக்சியில் வந்து மசாலா அரைச்சோம் பாருங்கள், அதே ஜாரில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி இது கூட ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்தோடனே நம்மளோட மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுடலாம். ஒரு மூடி போட்டு நம்ம மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறம் நம்ம கொஞ்சமாக வந்து புதினா போட்டு இறக்கிக்கலாம். இது வந்து சப்பாத்திக்கு, இட்லிக்கு, டிஃபன் ஐட்டத்து எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இல்லைன்னா வெறும் ஒரு விருந்தி ரைஸ், தக்காளி சாதம் அது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.